திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு விருதுநகர் தொகுதியை ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. அத்தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வைகோவின் மகன் துரை போட்டியிட வேண்டும் என திமுக விரும்புகிறது. மதுரையில் நடந்த மதிமுக மாநாட்டில் நான் போட்டியிடப் போவதில்லை என துரை அறிவித்துவிட்டார். இருப்பினும் மாநில நிர்வாகிகள் 6 பேர் போட்டியிட இடம் தர வேண்டும் என மதிமுக எதிர்பார்க்கிறது. ஆனால் ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்குவதற்கு திமுக முடிவு செய்துள்ளதால் வைகோவும் துரையும் அதிருப்தி அடைந்துள்ளனர். உதயசூரியன் சின்னத்தில் துரை போட்டியிட்டால் அவரும் திமுக உறுப்பினராக இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி நடந்தால் மதிமுகவுக்கு தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும். எதிர்காலத்தில் மதிமுகவை திமுகவுடன் இணைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதை தவிர்க்கவே கூடுதல் தொகுதிகளில் தனி சின்னத்தில் போட்டியிடலாம் என துரை விரும்புகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாநில நிர்வாகிகள் தங்கள் ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைய காத்திருக்கின்றனர். வைகோ மனம் வருந்தக்கூடாது என்பதற்காகவும் கூட்டணி தர்மத்தை மதித்தும் அவர்களை கட்சியில் சேர்க்காமல் உள்ளது திமுக. ஒருவேளை கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் மதிமுக இணையுமானால் அக்கட்சியின் அதிருப்தியாளர்களை கட்சியில் சேர்க்க திமுக திட்டமிட்டுள்ளது. இதனால் திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கினால் வெளியிலிருந்து திமுகவுக்கு ஆதரவு அளிக்க வைகோ திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறினா்.